குண்டுகடா கைத. ஹாய் காய்ஸ், என்னடா கற்பனாலயத்தி சாமி கும்பிட்றேன்னு பாக்குறீங்களா? பிகாஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல், அதனாலதான் மங்களமா ஆரம்பிக்கலாம்னு சாமியெல்லாம் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். என்னோட நேம் கீர்த்தி. ஸோ நான் வந்துட்டு பிரான் அண்ட் ப்ராட்டப் எல்லாமே சென்னை தான். ஸோ சென்னையில தான் ஸ்கூல், காலேஜஸ், ஆஃபீஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சென்னை தான். பட் இப்போ நியூலி மேரேஜ் ஆகி சென்னையிலேருந்து வில்லேஜ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு வில்லேஜ் தான். ஸோ இந்த வில்லேஜில் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் ஹவுஸ் ஓல்ட் ஹவுஸ் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பெரிய தோட்டம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இந்த விஷயம்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப நியூவாக இருக்குது. ரொம்ப புதுசாக விஷயம் பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க கேதர் பண்ண ஃபஸ்ட்டு வீடியோன்றதால ரொம்ப ஜர்க்காக இருக்குது. கூல் மை செல்ஃப். இந்த வீடியோவில் இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க, என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறீங்க, நிறையா கல்டிவேஷன் பார்க்க போகிறீங்க, நிறையா பிளேசஸ் பார்க்க போகிறீங்க. பிகாஸ் இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா பிளேசஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப நியூவாக இருக்குது, அண்ட் ரொம்ப புதுசாகவும் இருக்குது. பிகாஸ் நான் ஒரு சில பிளேஸ்க்கு போயிருக்கேன், பட் என்னால் அப்போ வீடியோ எடுக்க முடியல. இப்போ தான் எனக்கு அந்த ஐடியா வந்திருக்கு. ஸோ அந்த பிளேஸ்க்கு அகெயின் போயிட்டு நான் திரும்ப உங்களுக்கு வீடியோஸ்லாம் ட்ராவல் வ்ளாக்ஸ் மாதிரி எடுத்து நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் எங்கள் தோட்டத்தை பாக்கு மரத்தை நான் பார்த்துருக்கேன். பாக்கு மரத்துலேருந்து எப்படி பாக்கை எடுத்து கல்டிவேட் பண்ணி அதை வந்துட்டு சேல் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அந்த பாக்கு மரத்துலேருந்து எப்படி பாக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணி அதை அவங்க எப்படிலாம் வந்துட்டு சேலுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக பாக்கு மரத்துலேருந்து நாங்கள் பாக்கு பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் தான் வந்திருந்தது. அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஒரு கிண்ணத்தில் தனித்தனியாக எடுத்து வச்சிட்ருக்கோம். ஸோ ஒரு சிலது வந்துட்டு தனியாக வருது, ஒரு சிலது வரல. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, தனித்தனியாக வெயிலில் காய வைக்கணும் நம்ம கொஞ்ச நேரம். ஸோ வெயிலில் காய வைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு பாயில் பண்ணணும். ஒரு 10 minutes வந்துட்டு நம்ம பாயில் பண்ணிக்கணும். இதை பாயில் பண்ணிவிட்டு அப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் நம்ம நல்லா வெயிலில் இந்த மாதிரி காய வைக்கலாம். செம்ம வெயில், ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock இருக்கும். நல்ல வெயில் எங்கள் வீட்டு மாடியில். ஸோ எங்கள் பாப்பா தான் காய வச்சுட்டு இருக்காங்க. அதை கட் பண்ணிட்ட அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்க்க இப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கம் இருக்க தோட்டத்துக்கு போகிற வழி. உங்களுக்கு ஒன்று ஷோ பண்ணுறேன். லைக் ஒரு மவுண்டெயின் ஒன்று தெரியும், சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டு வாசலேருந்து பார்க்கறதுக்கு இந்த மவுண்டெயின்னு. இப்போ வந்துட்டு பார்க்க எப்படி கல்டிவேஷன் மரத்துலேருந்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக சேல் போகுது, எத்தனை டேஸ் ஆகுது அதுக்கு அப்படின்ற விஷயம் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோடய சைட்லேருந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் இன்றைக்கி லேர்ன் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் அந்த வீடியோவில் ஒரு பெரிய மவுண்டெயின் ஒன்று பார்த்தீங்க இல்லையா? ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அந்த மவுண்டெயினுக்கு தான் போக போகிறோம். ஸோ அண்டல் நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் அண்ட் அந்த பெல் பட்டனை டிங் பண்ணீங்க அப்படின்னா அந்த மவுண்டெயின் உங்களுக்கு. Bye from...